குட் மார்னிங் டாக்டர். எஸ் குட் மார்னிங். இவன் தான் என் தம்பி. ஓ வேணு வணக்கம் சார். வாங்க தம்பி. Yes. Yes. Please open your mouth. China. Yes. That's all right. Even doctor. நாளை காலை 7 மணிக்கு ஆபரேஷன் செய்ய ரெடியா இருப்பேன். மனச போட்டு அலட்டிக்காத சந்தோஷமாய் கடவுளே, நீ அவரை காப்பாற்றணும். என்னங்க டாக்டர் இவ்வளவு நேரம் என்ன செய்யறாரு? கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளியும். அதுவரை யாரும் உபத்திரப்படுத்தப்படாது. டாக்டர் சார், உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனா ஒண்ணுமில்ல, என் தம்பி பழையபடியும்
சொந்த உருவத்தை எப்படி அடையிறதுன்னு நீங்க சொல்லவே மிஸ்டர் வரதன், இதுல ஒரு ஆசிட், அதாவது ஒரு திரவம் இருக்கு. இந்த திரவத்தை எடுத்து அவர் முகத்துல தடவனா இப்ப மூடி இருக்கிற புதுத்தோல் உருகி கரைஞ்சி பழைய முகமாக மாறிப்போம். அப்படியே டாக்டர்? ஆனா ஒண்ணு மிஸ்டர் வரதன், நல்ல முகத்துல இது படவே கூடாது. அப்படிப்பட்டா முகம் கருகி அவலட்சணம் ஆயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் நினைச்சனா எதையும் செய்ய முடியும். உன் மனசுல என்ன நடத்திட்டு இருக்க? வாங்க செல்வி, பயந்துட்டியா? விடுங்க என்ன, நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி என்னை அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் உங்க கூட எனக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்கு? அவசரப்படாத செல்வி, எல்லாமே எனக்கு தெரியாம நடந்த விஷயம். இந்த பாரு, எங்க அப்பாவுடைய தடை உத்தரவு மீறி உன்னை பதிவு திருமணம் செய்யறதுன்னு முடிவு செஞ்சுட்டேன். உண்மையாவா? என்ன, இத சொல்லி உன் கண்ணீரை துடைக்கலாம் தான் கூப்பிட்டேன். நீ என்னமோ பெரிய என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறதாவது, உனக்கு மாலை இல்ல போடணும். அடாடாடாடா, எவ்வளவுதான் காதலிச்சாலும் பெண்மையை காப்பாத்திக்கிறதுல உனக்கு எவ்வளவு அக்கறை. இந்த முகத்தை பார்த்தாலே தெரியுதேன், முத்து கடல்ல தான் விளையுன்னு சொல்லுவாங்க. அது உன் முகத்துல கூட விளையுதே செல்வி. வியர்ந்த முத்துக்கள் உன் தாமர முகத்துல அரும்பி இருக்கிறத பார்க்கும்போது தங்க தட்டுல பனித்துளி பட்டது போல இருக்கு. போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு இப்ப என்ன மிஞ்சி போச்சு? போதும்ங்கிற வார்த்தை பயத்துக்கு தாண்டி வர மனசுக்கு இல்ல. செல்வி, இளமை ஒரு அட்சய பாத்திரம், அதுல அள்ள அள்ள குறையாத அமுதுதான் இன்பம். எந்த நோக்கத்துல இந்த குளிர் வார்த்தைகளை கொற்றீங்களோ? சுயேச்சைக்காக பெண்களை புகழறவன் முட்டாள், பிரதிபலனை எதிர்பார்த்து பெண்களோட பழகிறவன் திருடன். செல்வி, ஐயோ, அந்த பட்டியல என்ன சேர்த்துறாதம்மா? நான் உன்னை வர்ணிக்கிறது ரசனையின் அடிப்படையில. இப்ப என்ன சொல்றேன், உங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியுமா? அப்போ இந்த பதிவு திருமண பத்திரத்துல ஒரு கையெழுத்த போடு. ஒரு கையெழுத்துனா? எத்தனை கையெழுத்து வேணாலும் போடு. ஒரு கையெழுத்து போடு, இல்லாட்டி செல்லாது. நம்ம திருமணத்தை அப்பா அம்மாவுக்கு தெரியாம மலையனூர்ல முடிச்சிருவோம். இன்னைக்கே நான் ரயிலுக்கு புறப்பட்டு போறேன். புறப்படுங்க. அங்க எல்லா ஏற்பாட்டையும் முடிச்சுக்கிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன கூட்டிட்டு போய்? கூட்டிட்டு போய் கட்டப்படி கட்டிக்க போறேன். அப்பா, நீங்க பெரிய ஆளு. உருப்படியா ஒரு காரியம் நடக்கல. உருப்படியா என்னப்பா? பெரும்படியா திட்டம் போட்டிருக்கிறேன். மனோகர் வீட்டுக்கு உன்னை எப்போ எந்த நிலையில அனுப்புறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். அநேகமா இன்னும் ரெண்டு நாள் நீ அங்க போக வேண்டி வரும். கொண்டா பாய்ங்க, இதெல்லாம் மறந்துருன்னு உங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மனோகர் நீங்க இந்த கெட்ட பழக்கெல்லாம் கிடையாதுடா ஃபூல். சரி சரி, பாயிண்ட் பத்து. போதும் போதும், சாப்பிட வாங்க. ஏன் கமலா, பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க வராதுன்னு உங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அந்த மனோகர் இந்த ஊருக்கு வந்திருக்கான். என்ன மனோகர் எந்த ஊருக்கு வந்திருக்கிறான்? ஏய், தேடி போன புதையல் வரிய நம்ம கைக்கு வந்துடுது. ஹோட்டல்ல தங்கி இருக்கான். மனோகரை கவனிச்சுக்க மலையப்பன ஹோட்டல்ல இருக்க சொல்லி இருக்கிறேன். நீ அங்கேயே போ. ரெண்டு பேரும் அங்கே இருந்துகிட்டு அடிக்கடி தகவல் கொடுங்க. சரிங்க. ஏய் மஜ்ஜவே, சாரி மனோகர், கங்கராஜுலேஷன். ஐயோ ஐயோ ஐயோ, இன்னும் அவன் பேச நம்பிக்கிட்டு இருக்கிற? அவர் பேச்சுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கம்மா. நம்பிக்கிட்டே இரு. அவன் மலையனூர்ல இருந்து மாலையாட வந்து உங்க ஒழுத்தா போடுவான். அம்மா, என்னடி அம்மா, அவன் மட்டும் ஒழுங்கானவனா இருந்திருந்தா காசு நோயில் சொன்னவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க வாயை கிழிச்சு உப்பு கண்ட போட்டு ஒழுங்கா கல்யாணம் பண்ணிருக்க வேண்டாம். அதை விட்டுட்டு என்னமோ ரிஜிஸ்டர் கல்யாணமா, பித்தராட்டக்கார. அம்மா, அவர் இழிவா பேசாதே. நான் அவரை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். சீ, வெத்த விட்ட காதல்கள் இல்லைங்கிறியோ? நீ எது வேணாலும் சொல்லுமா, நான் அவருக்காக என் ஆயுஸ் பூராவும் காத்துக்கிட்டு காத்திருப்படி காத்திருப்பேன். நாளைக்கே புள்ளி ஓடி சந்திச்சு அவன் பார்த்து வச்சிருக்க மாப்பிளைக்கு அவனை முடிக்கிறனால் யார் பாரு.
Yes, Manova speaking. Venkala, connect with me. Hare? Hey, I'm Manoharana Pesara. Yare? Secretary, a fool, what a peasant. செல்விக்கு கல்யாணமா கட்டாய கல்யாணமா ஏய் நீ உடனே போய் செல்வியை பார்த்து நான் பதிவு திருமணத்துக்கு வேண்டி ஏற்பாடுலாம் செய்துட்டேன் இன்னைக்கு ராத்திரி ட்ரெயினுக்கே நான் புறப்படுறேன்னு சொல்லு ஏய் இடியட் நான் கண்டிப்பா புறப்பட்டு வரேன்டா நீ சொல்லுடா ஃபோன் சொல்லலான்னு சொன்னா எஸ் மஜ்ஜனவே மனோகர் ஊருக்கு புறப்பட்டான் அப்படியா ஆமா புறப்பட்டவே அவன் ஆனா போய் சேர போறது நீ எப்படி வறுமை நடிபட்ட வச்சிரு விடுவார்ல செல்வச்சீமான் சிவசங்கரத்தின் செல்வ மகன் மனோகரனா இதா அவனுடைய டைரி டிரஸ் பர்ஸ் வித் மணி அண்ட் ட்ரெயின் டிக்கெட் அப்ப மனோகர் அவரை பத்தி நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் மயப்பா மனோகர் விஷயமா நான் சொன்னபடி செஞ்சிட்டியா அப்பவே சிரித்தங்க ஆளெல்லாம் ரெடியா இருக்காங்க சரி நீ வஜ்ரவேல் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ஸ்கூட்டரை தயார் பண்ணி வை சரிங்க இந்த காரியத்துல நீங்க அவசியம் ஈடுபட்டு தான் ஆகணுமா ஐயோ எல்லாம் முடிவு பண்ணியாச்சே கமலா ஒரு மாசத்துல நான் கண்டிப்பா அவன் சேர்ந்துறேன் ஒரு மாசமா இங்க இல்லாமே இங்க எனக்கு மட்டும் என்ன வேலை ஏன் கமலா அந்த ஒரு மாசமும் உங்க ஊருக்கு போய் நிம்மதியா இருந்துட்டு வாயே அதான் சரி கமலா உனக்கு நல்லது எனக்கு நல்லது வஜ்ரவே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னது உன் உயிருக்கே ஆபத்தை உண்டாக்க கூடிய இந்த ரகசியம் என் தலைவிதியே அந்த ரகசியத்தில் இருக்கும் போது இது நான் எப்படி வெளியே சொல்ல முடியும் வஜ்ரவே உன் மனைவி பத்திர கவலையே உனக்கு வேண்டியதில்லப்பா கமலா அது என்னப்பா கமலா கமலா லேட் ஆகுது சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிக்கோ மனோகரமா மாறப்பா குயிக் குயிக் என்ன சாரி எடுத்துக்கலாம் தானா மன்னிக்கணும் சார் நான் இந்த ஹோட்டல் மேனேஜரா வந்ததுல இருந்து இப்படி கனவு போனதே இதான் சார் முதல் தடவை முதல் தடவையோ கடைசி தடவையோ இப்ப நான் என்ன செய்யறது ஏன் சார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி பிடிச்சலாம் சார் நோ அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது நான் அர்ஜென்ட்டா ஊருக்கு போயா நான் என்ன சார் செய்யறது தயவு செய்து ஒரு முதல்வருக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க ஓ எஸ் உடனே ஏற்பாடு பண்றேன் சார் சார் பணம் ஏதாவது தேவையா சார் நோ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் ஊருக்கு போனதும் உங்களுக்கு உடனே பணத்தை அனுப்பி வச்சிடறேன் பரவாயில்ல சார் ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு நீங்க உடனே புறப்படுங்க நான் வரேங்க வணக்கம் எல்லாம் இந்த பையனை கேட்டா தெரிஞ்சு போ ஐயோ பையன் எங்கடா அவன் செக்ரட்டரி எங்கடா வாங்க உங்க பாஸ் எப்ப வர்றான் கரெக்டா சொல்லணுமா அவர் வந்தவன சொல்றேன் பயம் போடுற அதிக பிரச்சனை ஏண்டா அவனுக்கு நேத்து மலையனூருக்கு போன் பண்ண இல்ல நீ சார் என்ன பண்ணியா இல்லையா அவனோட போய் எப்பவும் தகராறு உங்களுக்கு உனக்கு தெரியாத மரகதம் இந்த திருட்டு பையன் மறந்தும் கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் தெரியுமா சார் நான் தான் போய் சொல்றேன் பாத்தீங்களா அவையே வராரு அவன் வா என்ன தம்பி இது வரேன்னு ஒரு தந்தி கூட கொடுக்கலையே ஸ்டேஷனுக்கு கார் அனுப்பிச்சப்பம் இல்ல இவன் போக்க ஒண்ணும் புரியலையே வரப்பா ஹலோ
அவரோடையா பேச முடியாதயா? என்னையா உணர பேச முடியாதுங்க? இது என்ன பண்ணுவேன்? யோ, நான் போன்ல பேசிட்டு இருக்கேன், ஒண்ணும் பண்ண முடியாதயா?